Hi friends, இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா பீட்ரூட் ஃப்ரை 3 minutesல எப்படி பண்றதுன்னு. அதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு பாத்திரம், அது சூடானதுக்கு அப்புறமா தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கணும். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா தேவையான அளவு கடுகு போட்டு அது நல்லா உடையணும். அது அதே நேரம் அது கரைக்கிறவங்க கூடாது, ஏன்னா ஸ்மெல் வந்துட்டு சேஞ்ச் ஆகிடும். அதுக்காக கொஞ்சம் ஓரளவு உடைஞ்சதுக்கு அப்புறமா தேவையான அளவு கருவேப்பிலை போட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இந்த சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணால் போதும், கருவே வேண்டாம். ஓரளவு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வர டைம்லேயே நம்ம வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்க பீட்ரூட்டை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறி விடணும். இப்போ நம்ம பீட்ரூட் போட்டதுக்கப்புறமா நல்லா கிளறி விடணும். நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வைக்க வேண்டாம், ஏன்னா அது வந்துட்டு நம்ம சீ வச்சுருக்கிறதுனால அது வந்து சீக்கிரமாக வெந்துடும். அதனால் க்ளோஸ் பண்ணி வைக்கணும்னு அவசியம் கிடையாது. அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து அதை கொஞ்சம் விட்டு விட்டு கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். அடி எப்போவாச்சும் கிளறினா போதும், எப்போவுமே கிளறிட்டு இருக்க வேண்டாம். இப்போ நமக்கு அந்த பீட்ரூட் வந்து வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து சால்ட்டு தேங்காய் துருவாலும் நம்ம இனிமேலும் போடணும். நம்ம வந்து சால்ட்டு தேங்காய் துருவாலும் போட்டு ஒரு வாட்டி அதை லைட்டாக கிளறி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது நமக்கு பீட்ரூட் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு.